திமுகவின் அபரிதமான செல்வாக்கு இன்று தேர்தல் நடத்தினாலும் உறுதியாக மு க ஸ்டாலின் முதல்வராவது உறுதி என்பதை நினைத்து கொண்டு பதுங்கி கொண்டிருக்கிறார் ரஜினி ஆனால் திமுகவுக்கோ மத்திய பாஜக அரசு முடித்து வைக்கப்பட்ட டூ ஜி கேஸை ஆரம்பித்து விட்டது பிரசாந்த் கிஷோரனை வருமான வரித்துறையை ஏவி மிரட்டுகிறது திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களை எல்லாம் முடக்க நினைக்கிறது இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போவதில்லை என்று ஸ்டாலின் தனது டெல்லி முகங்களாக கனிமொழியையும் சபரிசனையும் இணைந்து அறிவித்ததன் விளைவு டெல்லியில் தேசிய கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மற்றும் பாஜகவுடன் மூன்று கட்சிகளையும் கையாளும் வேலையை கனிமொழி அவர்களும் சபரிசன் அவர்களும் இணைந்தே டெல்லியை மிரட்டுகிறார்கள் டெல்லியில் காங்கிரசுடனும் கம்யூனிஸ்டுகளுடனும் பாஜகவுடனும் என்னென்ன சமரசங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக எதிர்பார்ப்பது என்ன அவர்களுக்கு கிடைக்க போவது என்ன மிரட்டி திமுகவை பணி வைக்க முடியுமா என்பதுதான் டெல்லியில் மையம் கொண்டுள்ள திமுக புயலின் அடையாளம் கனிமொழியும் சபரிசனும் அப்படி என்னதான் டெல்லியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து அரசியல் ஆய்வாளர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இன்றைய கிங் வாய்ஸில் விரிவாக காணவிருக்கிறோம் வாருங்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலின் புயல் இப்பொழுது டெல்லியை மையம் கொண்டிருக்கிறது அதாவது அதிமுக திமுக இரண்டு கூட்டணி கட்சிகளும் தங்களுக்குண்டான கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணியும் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் எவ்வளோ எவ்வளோ ஒதுக்கலாம் அதற்கான அஜெண்டாக்கள் என்ன என்று போட்டுக் கொடுத்திருந்தாலுமே கூட மத்திய அரசு இரண்டு கட்சிகளையும் அதாவது அதிமுகவை என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் திமுகவை என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு அஜெண்டா போட்டு வைத்து கொண்டு டெல்லியில் நடுநாயகமாக அமர்ந்து கொண்டு வித்தை கொண்டிருக்கிறது மோடி தலைமையிலான பாஜக அரசு அவர்கள் போட்டு வைத்திருக்கும் திட்டங்களை அறிந்து அந்த திட்டங்களை முறியடிக்கும் பணியில் அதிமுகவில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியும் மின்துறை அமைச்சர் தங்கமணியும் தங்களுக்குண்டான ரூட்டில் பேசிக்கொண்டே வருகிறார்கள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான உறவு பாலம் நீடித்து வருகிறது முதல்வர் வேட்பாளர் பதவியில் மீண்டும் எடப்பாடி அமர்ந்தவுடன் அன்று இரவே இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் சொத்தும் அவரது பினாமியாக இருந்த சசிகலாவின் சொத்தும் வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டது இதெல்லாம் அதிமுகவிற்கு மீண்டும் மீண்டும் மத்திய அரசு செய்து கொடுக்கும் ஆதரவுகள் திமுக மீது என்னென்ன பிரச்சனைகளை கிளப்ப இருக்கிறது மத்திய அரசு அந்த பிரச்சனைகளுக்கு திமுக என்ன பதில் கொடுக்க போகிறது என்பது குறித்து தான் டெல்லியில் இப்பொழுது மிகப்பெரிய லாபி நடந்து கொண்டிருக்கிறது அந்த டெல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கும் திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் அனைத்தையும் மத்திய அரசு கையில் எடுத்து வைத்து கொண்டு எக்காரணம் கொண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைவதை தடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு பிளான் வைத்திருக்கிறார்கள் அப்படி இல்லை என்றால் தங்களை அனுசரித்து சென்றால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வராவதற்கு தாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம் என்று அதற்கும் ஒரு அஜெண்டா போட்டு வைத்துக்கொண்டு முதல் சாய்ஸே மத்தியில் இருக்கும் பாஜக அரசிற்கு தான் இருக்கிறது ஆனால் திமுக தான் பாஜகவை வேண்டா வேண்டாவிருப்பாகவும் தமிழர்களுக்கு எதிரான செயல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவதால் மோடிக்கு எதிரான அலையும் தமிழகத்திற்கு எதிரான நிலையும் மத்திய அரசு மேற்கொண்டதன் விளைவு தமிழகத்தில் அவர்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்பெல்லாம் தற்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு தங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்பதை திட்டமிட்டு அதற்காக காய்நோகத்தி வரும் திமுக பாஜகவை ஒதுக்கி தள்ளுகிறது அப்படி இருந்தாலுமே கூட டெல்லியில் இதற்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தும் வேலையை டெல்லியின் அடையாளமாக தன்னை காட்டிக் கொண்டிருந்த கனிமொழி அவர்களும் மு க ஸ்டாலினின் அடையாளமாக காட்டிக்கொண்டிருந்த சபரீசன் அவர்களும் இரு துருவங்களாக இவ்வளவு காலம் இருந்தார்கள் டெல்லியின் திமுக முகம் முரசொலிமாறனுக்கு பின்பு பெரிதாக இல்லாமல் இருந்தது டி ஆர் பாலு அவ்வப்பொழுது சமரசம் செய்து கொண்டிருந்தார் அதன் பின்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு கனிமொழி கையில் எடுத்திருந்தார் கூட்டணி கட்சிகளையும் அம்மையார் சோனியா காந்தி அவர்களையும் பிரசாந்த் கிஷோரையும் திமுகவிற்கு பக்கபலமாக மாற்றியதில் சபரீசன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது இந்த இருவரும் இரு துருவங்களாக டெல்லி லாபி செய்து கொண்டிருப்பது திமுகவுக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கிறது என்பதை திட்டமிட்ட ஸ்டாலின் இருவரையும் இணைந்து டெல்லியில் இந்த வேலையை இப்படி செய்யுங்கள் நீங்கள் இருவரும் தான் பொறுப்பு என்று இருவரையும் ஒன்றிணைத்து விட்டார் டெல்லியில் சபரீசனும் கனிமொழி அவர்களும் ஒன்றாக சந்தித்து அவர்கள் போட்ட ஸ்கெட்சு தான் இப்பொழுது டெல்லி அரசியலில் புயலாக வீசிக்கொண்டிருக்கிறது அதாவது கனிமொழி அவர்களும் சபரீசன் அவர்களும் எடுத்து வைத்திருக்கும் வேதங்கள் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சியிடம் பேசி இப்பொழுதே கூட்டணி உறுதி செய்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சி கடந்த முறை போட்டியிட்டது போன்று இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி உங்களுக்கு கூட்டணி கொடுத்தால் தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் திமுக தள்ளப்படும் அதற்கான புள்ளி விவரங்களையும் அதற்காக பிரசாந்த் கிஷோர் டீம் எடுத்துக் கொடுத்த அனைத்து சர்வேக்களையும் சோனியா காந்தி அவர்களிடமும் ராகுலிடமும் எடுத்து கூறி காங்கிரஸ் கட்சிக்கு பதினைந்து முதல் இருபது சீட்டுக்குள்ளாக அவர்களை ஒப்பந்தம் செய்யும் வேலையும் முதற்கட்ட பணியாக வைத்திருக்கிறார்கள் தேவைப்பட்டால் ஒன்றோ இரண்டோ ராஜ்யசபா சீட்டை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆட்சி கட்டிலுக்கு வந்த பிறகு உங்களது தலைவர்கள் அனைவருக்குமே மேலவை ஏற்படுத்தி அதில் எம்எல்சி பதவியை கொடுக்க தயாராக இருக்கிறது என்று காங்கிரஸுக்கான ஒரு அஜெண்டாவை போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு பேரும் கனிமொழியும் சபரீசனும் காங்கிரஸை வலிக்கு கொண்டு வரும் வேளையில் இறங்கி இருக்கிறார்கள் இது ஒரு பிளான் அதற்கடுத்து இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தமிழகத்தில் மோடிக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்பில் எந்த வாக்கும் சிதறக்கூடாது என்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமும் முன்பெல்லாம் ராஜ்யசபா தேர்தலின் பொழுது எப்படியெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட் டிஎம்கே சொன்னது சொன்னபடி ஒதுக்கியதோ அதையெல்லாம் எடுத்து கூறி தங்களுக்கு வாக்கு வங்கி தான் இருக்கிறது இந்த தொகுதியில் இவரை நிறுத்தினர்களா வெற்றிக்கு நாங்கள் உத்தரவாதம் என்று அவர்களுக்கு அகில இந்திய அளவில் காணாமல் போயிருக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை பிழைக்க வைத்தது கடந்த தேர்தலில் திமுக என்பதை நினைவுபடுத்தி அதேபோல் இப்போதும் இப்பொழுதும் தங்களுக்கு கொடுக்கும் தொகுதிகளை வெற்றி பெற வைப்பதற்கு திமுக அனைத்து வேலைகளும் செய்து கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை வழங்கி அவர்களுக்கும் நான்கு முதல் ஐந்து சீட்டுக்குள்ளாகவே இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா நான்கு முதல் ஐந்து பத்து சீட்டுக்குள்ளாக முடிக்கும் வேலையும் ஒரு அஜெண்டா வைத்திருக்கிறார்கள் இதற்கு அடுத்த பெரிய தான் பாஜகவை டீல் செய்து அவர்களை அதிமுகவுக்கு ஆதரவாக இல்லாமலும் திமுகவுக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்தாலும் சரி எதிர்ப்பு நிலைக்கு இல்லாமல் இருப்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் திட்டமிட்டு தங்களது டெல்லி சோர்ஸின் மூலமாக பாஜகவிடம் பேச்சுவார்த்தை தொடங்கினார்கள் அதற்கு பாஜக எடுத்து வைத்த ஒரே வாதம் கூட்டணிக்கு எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று முதல் கூட்டத்திலேயே அந்த பிரச்சனையை ஒத்திவைத்து விட்டார்கள் அப்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டுக் கொடுத்த வகுத்த திட்டத்தின்படி நீங்கள் எங்கள் கூட்டலில் சேருவது என்பது நடக்காத ஒரு விஷயம் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஆனால் நீங்கள் இவ்வளவு ஊழல் புரிந்தும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஊழல்வாதி சசிகலாவும் ஊழல்வாதி இந்த இரண்டு ஊழல்வாதிகளையும் ஊழல்வா வழக்கில் தண்டிக்கப்பட்டாலுமே கூட இந்த ஊழல்வாதிகளுக்கு பங்கு போட்டுகளும் பங்குகளை பிரித்து கொடுத்தவர்களையும் ஆட்சி கட்டிலில் அமர வைத்து கொண்டு அவர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டு வருகிறீர்கள் எதை வைத்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அதுவும் இல்லாமல் இது மட்டும் அல்ல அது அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அதிமுகவுக்கு ஆதரவு அளியுங்கள் அதை நாங்கள் மக்களோடு மக்களாக நின்று பார்த்துக் கொள்கிறோம் ஏனென்றால் கடந்த தேர்தலிலேயே திமுக ஆட்சியில் அமர வேண்டியதுதான் காலை ஒன்பது மணிக்கு தேர்தல் நிலவரங்கள் வருவதற்கு முன்பாகவே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்த விளைவாகவே பத்து முதல் பதினைந்து தொகுதிகள் அரசு அதிகாரிகளால் மாற்றப்பட்டது அதன் விளைவாகவே இன்று திருட்டுத்தனமாக அதிமுக ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது என்று திமுக எடுத்து வைத்த வாதம் திகைத்து போனது டெல்லி தலைமை இந்த திமுகவின் வாதம் என்பது தாங்கள் செய்த சூச்சமங்களை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று திமுகவை பார்த்து அவர்கள் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதை மட்டும் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் உங்களுக்கு யார் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தாரோ அவரை தான் நாங்கள் இருக்கிறோம் அவர் எங்களுக்கு பணியாற்ற வந்திருக்கிறார் அவருக்கு நீங்கள் பெரும் இடைஞ்சலை கொடுத்து கொண்டே வருகிறீர்கள் அந்த இதை விட்டுவிடுங்கள் நாங்கள் மக்களை சந்திக்கிறோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்தால் வெற்றி பெற்று முதலமைச்சராகிறோம் மக்களை அதிமுகவையும் மக்களையும் தமிழக தேர்தல் களத்தில் திமுக சந்திக்க தயாராக இருக்கிறது ஆனால் டெல்லியில் இருந்து கொண்டு நீங்கள் செய்யும் சதிராட்டங்களால் எங்களுக்கு தேர்தல் களத்தில் இடைஞ்சல் வருகிறதே என்றால் அதையும் சந்திக்க திமுக தயாராக இருக்கிறது திமுக ஒன்றும் எப்பொழுதும் ஆட்சி அமர்ந்த கட்சி அல்ல எம்ஜிஆர் காலத்திலும் அதிகப்படியான நாட்கள் எதிர்கட்சியாகத்தான் இருந்தது அன்றும் உயிர்ப்போடு தான் இருந்தது இப்பொழுதும் பத்தாண்டு காலம் எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறது இன்றும் தமிழகத்தில் உயிர்ப்போடு இருக்கிற ஒரே கட்சி திமுக என்பது உங்களுக்கும் நன்கு தெரியும் அதனால் ஆட்சிக்காக எதையும் சமரசம் செய்து கொள்ளும் நிலையில் திமுக இல்லை ஆனால் நீங்கள் அதிமுகவுக்கு அனைத்து விஷயங்களிலும் ஆதரவளிப்பதனால் மட்டுமே உங்களை நாங்கள் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் தமிழர்களுக்கும் தமிழர் நலன்களுக்கும் எதிராக எந்த திட்டத்தை நீங்கள் போட்டாலும் சரி அதற்கு நாங்கள் முதல் குரலாக எழுப்புவோம் நீங்கள் எல்லை பிரச்சனையில் சீனாவுக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் இருந்தபோது கூட நாங்கள் உங்கள் பின்னால் ஆதரவு கொடுத்தோம் எங்கள் நிலைப்பாடு என்பது எப்பொழுதும் தெல்ல தெளிவாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம் ஆனால் நீங்கள் டூ ஜியை வைத்துக்கொண்டோ அல்லது மற்ற கேஸுகளை வைத்து கொண்டோம் ஜெகத்ரஜெகன் டி ஆர் பாலு மற்றும் துரைமுருகன் சன் டிவி கலாநிதி மரன் தயாநிதி மரன் இவர்களை எல்லாம் வருமான வரித்துறை சிபிஐ எல்லாம் வைத்து மிரட்டி பார்க்கலாம் என்று நினைத்தீர்களே ஆனால் கோபேக் மோடியை போன்று மீண்டும் நீங்கள் சந்திப்பீர்கள் அதற்கு எங்களுக்கு வேலை கொடுக்காதீர்கள் தேர்தல் களத்தில் நாங்களா அதிமுகவா என்பதை பார்த்துக்கொள்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் எடுத்து வைத்த வாதம் மத்திய அரசுக்கு பெருத்த இடியாக இருந்தது இடி திமுக தங்கள் பக்கம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றாலுமே கூட இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சியாக பாராளுமன்றத்தில் இருக்கும் திமுகவை பகைத்து கொள்ள பாஜக தயாராக இல்லை அதற்காக பாஜக திமுகவுக்கு கொடுத்த இரண்டாவது அஜெண்டா தான் உங்கள் கூட்டணியில் எக்காரணம் கொண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் காங்கிரஸையும் சேர்த்து கொள்ளாதீர்கள் நீங்கள் தனித்து எவ்வளவு சீட்டில் வேண்டுமானால் நின்று கொள்ளுங்கள் நாங்கள் டூ ஜியோ அல்லது பிரசாந்த் கிஷோருக்கு இடைஞ்சலோ அல்லது உங்களது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கான வருமான வரி மற்றும் சிபிஐ பிரச்சனைகளோ ஏற்படுத்த மாட்டோம் தமிழக தேர்தல் களத்தில் அதிமுகவே அவர்கள் வாக்கில் சந்தித்து கொள்ளட்டும் திமுக நீங்கள் சந்தித்து கொள்ளுங்கள் வெற்றி யாருக்கு வருகிறதோ அதை சுவைத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்க வேண்டாம் என்று பார்த்தால் காங்கிரஸ் உங்களுடன் கூட்டணியில் இருந்தால் இந்தியா முழுவதும் காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் தான் குறிக்கோள் அதை நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று திட்டமிட்டு நாங்கள் செய்து முடித்தோம் ஆனால் தமிழகத்தில் நீங்கள் ஒன்பது எம்பி சீட்டு கொடுத்தது அடையாளமாக இன்று உயிர்ப்போடு காங்கிரஸ் இருக்கிறது அந்த நிலை மீண்டும் சட்டமன்ற தேர்தலிலும் இருக்கக்கூடாது அதற்காக காங்கிரஸை விடுங்கள் கம்யூனிஸ்டுகளையும் விடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் உடனடியாக இதை அவர்கள் கூறிய மறுகணமே திமுக தன்னிடம் இருக்கும் அஜெண்டாவை எடுத்து கூறியது அதாவது காங்கிரஸை கலட்டிவிட அல்லது எங்கள் கூட்டணியிலிருந்து விலக்கி வைக்க நாங்கள் தயார் ஆனால் அந்த காங்கிரஸ் உடனடியாக அதிமுகவுடனோ டிடிவி தினகரனுடனோ அல்லது ரஜினி புதிதாக கட்சி ஆரம்பித்தால் அவர்களுடன் சேர்ந்தால் சிறுபான்மையினர் வாக்குகள் இவ்வளவு காலம் நாங்கள் கட்டியமைத்தது சிதறும் அதனால் எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று கூறியவுடன் காங்கிரஸை தமிழகத்தில் எந்த கட்சியும் கூட்டணியில் சேராது என்ற உத்தரவாதத்தை அதாவது காங்கிரஸ் கட்சியை திமுக விட்டாலுமே கூட காங்கிரஸ் தனித்துதான் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அவர்களுடன் அதிமுகவும் சேராது ஏனென்றால் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும் ரஜினியுடனும் சேராது டிடி உடனும் சேராது மீறி கமலோடு சேர்ந்தால் அதை பார்த்து கொள்ளலாம் என்று பாஜகவும் திட்டமிட்டு இதற்கான உறுதிமொழியை இன்னும் திமுகவுக்கு கொடுக்கவில்லை இந்த உறுதிமொழியை கொடுத்தால் அதற்கும் நாங்கள் தயார் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை பாஜகவுக்காக இந்த ஒரு சமரசத்தை மட்டும்தான் நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம் அதை விட்டுவிட்டு நீங்கள் டூ ஜி பிரசாந்த் கிஷோருக்கு ரைடு மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ரைடெல்லாம் செய்வீர்களே ஆனால் அதையும் சந்திக்க நாங்கள் தயார் இது இந்த தேர்தலுக்கான கூட்டணியாகவும் முடிவாகவும் எடுத்துக் இதுதான் எங்களது இறுதியான முடிவு எங்கள் தலைவர் ஸ்டாலின் கூறிவிட்டார் என்று சபரீசனும் கனிமொழியும் கூறியதை கேட்டு பாஜகவின் தூதுவர்கள் எல்லாம் மிரண்டு விட்டார்கள் இவ அடுத்து அவர்கள் கூறியதுதான் அவர்களது மிரட்சிக்கு காரணம் என்னவென்றால் இது தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கான அஜெண்டாவாக எங்களது அஜெண்டா இல்லை வரும் தேர்தலில் நீங்கள் இதற்கு ஒத்துழைத்தால் நாங்கள் போட்டியிட்டாலே நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுபது சீட்டு வரை ஆட்சியில் வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் ஏறிவிட்டுவோம் ஆனால் இதற்கு நீங்கள் தடுத்து டூஜியில் எண்ணெயோ அல்லது ஆராசாவையோ எல்லாம் பிளாக் செய்து அவர்களெல்லாம் சிறையில் தள்ளினாலுமே கூட இரண்டாம் கட்ட தலைவர்களை எல்லாம் பிரச்சனை செய்தாலுமே சன் டிவியை முடக்கினாலுமே கூட அதனால் அபரீதமான வளர்ச்சியை தான் திமுக பெரிய ஒழிய மோடி என்னும் பிம்பத்தை தமிழகத்தில் சுக்கு நூறாக்கி விடுவோம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தான் ஒழிக்கும் அதற்கும் எங்கள் தலைவர் கணக்கு போட்டுதான் இப்பொழுது இருக்கிறார் இப்பொழுதே நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் வரும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் தமிழகத்தில் அபரீதமான கூட்டணியை திமுக தலைமையில் அமைப்பது மட்டுமல்ல அகில இந்திய அளவில் மோடிக்கு எதிரான ஒரு கூட்டணியை வடிவமைக்கும் வேலையை அன்று கலைஞர் கருணாநிதி விபிசிங்கை வைத்து செய்தார் வரும் காலங்களில் மு ஸ்டாலின் அந்த வேலையை செய்ய வைப்பது செய்ய வைக்காமல் விடுவதும் உங்கள் கையில் இருக்கிறது என்று அவர்கள் கூறிய கருத்தும் அதற்கான சர்வேவும் அதற்கான திட்டத்தையும் கூறியதன் விளைவாக டூஜியும் பிரசாந்த் கிஷோரையும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீதான வழக்கையும் ஆறப்போட்டியிருக்கிறது இந்த ஒரு வார காலம் இன்னும் பத்து நாட்களுக்குள்ளாக கனிமொழி சபரிசனிடம் கொடுக்கும் சிக்னல் தான் மு க ஸ்டாலினின் முதல் எதிரி மோடியா அல்லது எடப்பாடியா என்பதை முடிவு செய்யும் வேலை இன்னும் பத்து நாளில் டெல்லி முடிவு பண்ண போகிறது மு க ஸ்டாலினின் முதல் எதிரி யார் என்பதையும் முடிவு செய்யும் இடமும் பாஜகவிடமும் விட்டுவிட்டதுதான் திமுகவின் ராஜதந்திரமாக பார்க்கப்படுகிறது டெல்லியில் இந்த ஒரு வார காலமாக சபரீசன் அவர்களும் கனிமொழியும் இணைந்து ஆடும் ஆட்டம் தேசிய கட்சிகளிடையே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறது திமுகவின் பலம் என்ன பலமீனம் என்ன அவர்கள் எதை சொன்னால் எப்படி சாதிப்பார்கள் என்பதையெல்லாம் கடந்த காலங்களை அசைபோட வைத்து விட்டது இந்த இருவரின் கூட்டணியும் டெல்லியை மிரட்டு கொண்டிருப்பது பார்க்கலாம் டெல்லியில் பாஜகவை எந்தெந்த வகையிலெல்லாம் வழிக்கு கொண்டு வரப்போகிறது இந்த திமுகவின் டெல்லி பிரதிநிதிகளின் ஆட்டம் காங்கிரஸை வழிக்கு கொண்டு வந்து விடுவார்களா கம்யூனிஸ்ட் கட்சியும் வழிக்கு கொண்டு வந்து விடுவார்களா இருக்கும் கூட்டணி இப்படியே நிலைக்குமா அல்லது காங்கிரஸை கலட்டி விட்டு விட்டு பாஜகவின் கோப பார்வையிலிருந்து தப்பித்து விட்டு சட்டமன்ற தேர்தலில் எந்தவித பிரச்சனையும் இன்றி முதல்வர் அரியணையில் ஸ்டாலின் ஏறப் போகிறாரா என்பதை எல்லாம் இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும் ஆக மொத்தம் டெல்லியில் இரண்டு துருவங்களாக இருந்த சபரீசனும் கனிமொழியும் சேர்ந்ததையே டெல்லியில் வியப்பாகத்தான் பார்க்கிறார்கள் பார்க்கலாம் இந்த கூட்டணி எப்படி திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைக்கப் போகிறது இந்த செயலாக்கத்தை எல்லாம் அதிமுகவின் அமைச்சர்கள் வேலுமணியும் தங்கமணியும் எப்படி முறியடிக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் வரும் காலங்களில் பார்க்கலாம் வாருங்கள்